காதுல ஏறலைன்னா என்ன? கல்லாப்பட்டி நிறையுது இல்ல வச்சு அமுக்குறிய. அமுக்குறனா உன்னாலேட அமுக்குற? யாரோ ஊர் பேர் தெரியாத போய் வசம்மா வந்து நம்மகிட்ட மாட்டிக்கிட்டான். ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்குற மாதிரி வர்றவங்க எல்லாம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி பேசி பாடி பட்டு கூடவை உடுத்தி பாரம்மா. மாமே பட்டு கூடவை உடுத்தி பாரம்மா. ஓ மாமே என் மாமே பட்டு கூடவை உடுத்தி பாருங்கோ. கையடவினில் ஜரிகை ஓடு கையடவினில் ஜரிகை ஓடு பொய்யுமில்ல அழகு பாரு. கையடவினில் ஜரிகை ஓடு பொய்யுமில்ல அழகு பாரு. பட்டு கூடவை உடுத்தி பாரம்மா. என்ன பட்டு கூடவை உடுத்தி பாரம்மா. ஏன் சார் பட்டு மாமிக்கு மட்டும்தான் டிரெஸ்ஸா? எங்களுக்கு எதுவும் கிடையாது. பார்த்தவுடன் எங்க வைக்கும் ஜீன்ஸ், அழகு பொட்டியிலே ஜெயிக்க ஒரு சான்ஸ். ஆளுக்கெத்த மேக்சியோட நைட்டி, இது ஆசைகளை தூண்டிவிடும் பியூட்டி. பூவ போல மீன் எங்குமே, இத பொட்டுக்கிட்ட அழகு பொங்குமே. மாணவர்கள் பார்க்கும் போதிலே நெஞ்சம் மயங்கி போய் கனவு காணுமே. பார்த்தவுடன் எங்க வைக்கும் ஜீன்ஸ், அழகு பொட்டியிலே ஜெயிக்க ஒரு சான்ஸ். ஆளுக்கெத்த மேக்சி இது ஆசைகளை தூண்டிவிடும் பியூட்டி. என்ன மணி ஆராய்ச்சி இருந்த நீ போலயா? நீ மலாளி ஒரு ரெண்டு மூணு கஸ்டமர் வரேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்கள பாத்துட்டு போயிடுறேன். ஐயோ இந்த பார்ப்பா, திருப்புறங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மறையில் எதிரொலிக்கிற மாதிரி ஓ வீட்டுல வைக்கிற வெடி கொண்டு ஏன் வீட்டுல வெடிக்கும்? சீக்கிரம் போ. இல்ல முதலாளி ஒரு பத்து நிமிஷத்துல வந்துருவாங்க பாத்துட்டு போ. வேணாப்பா நீ போ. முதலாளி நான் கொஞ்சம் சொல்றேன். ஐயோ வேணா நீ போப்பா, போயிட்டா கடைய மூடுங்க, போது வியாபாரம். என்னமா உள்ள இருக்கிற? மம்மி என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க டாடி. எங்க தெரியலையே, எனக்கு பசிக்குது டாடி. தம்பி நீ இந்த வீட்டை வேணாலும் உட, ஆனா இந்த பூட்டை மட்டும் உடைச்சிடாத. இந்த பூட்டுக்கு பின்னால ஒரு பெரிய சரித்திரமே இருக்குது. எங்க வீட்டுல எங்க போயிருக்காங்க? ராஜேஸ்வரி தியேட்டருக்கு கணவனே கண்கண்ட தெய்வம் படம் பார்க்க போறேன்னு போயிருக்காங்க. பாவம், அந்த படத்தை நேத்தே எடுத்துட்டாங்க. குத்து மதிப்பா பார்த்தா இந்த ஆளு நல்ல ஆளுதான், ஆனா இவரு சம்சாரத்தோட இந்த வீட்டுல குடியிருக்கிறதுனாலதான் என்னுடைய எதிர் வீட்டுக்கு யாரும் குடி வர மாட்டேங்கிறாங்க. யாரப்பா இது? வச்சலான்னு மேனேஜர் கூப்பிடறாரா? அது யாருமா வச்சலா? மேனேஜர் கூப்பிடறாரா? சீக்கிரம் போமா வச்சலா, போமா சீக்கிரம், மேனேஜர் கூப்பிடறாரு. என்ன போமா சீக்கிரம்? அம்மா பேய் படம் பாத்துட்டு வந்திருக்கு போல இருக்கு. மம்மி பேய் படமா பாத்துட்டு வந்த? பாய மூடி, பொண்டாட்டிய பொது இடத்துல பேய் சொல்லி கூப்பிடுறதுக்கே பயப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா என்னடானா தியேட்டர்ல ஸ்லைடுல போட்டு காமிச்சிட்டாரு பெருசா வச்சலான்னு. வச்சலா என் பொண்டாட்டி, வச்சலா என் பொண்டாட்டின்னு தியேட்டர் வந்த பொறிக்க பசங்க எல்லாம் படம் முடிஞ்சு போகும்போது வச்சலா உன்ன மேனேஜர் கூப்பிட்டாரு, வச்சலா உன்ன மேனேஜர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டுதான் போறானுங்க. சும்மாவா விட்டவங்களா? நேர்ல சொல்லியிருந்தா இடுப்புல உடைச்சிருப்பேன். சொல்லிட்டு சொல்லிட்டு மறைஞ்சில போயிடுறானுங்க. யார சொல்லி என்ன பண்ண? எல்லாம் எங்க அப்பனை சொல்லணும்.
ஒரு படிச்சவனுக்கு ஒரு பணக்காரனுக்கு கட்டி கொடுத்திருந்தா ஒரு பண்பு தெரிஞ்சிருக்கும். இப்படி இங்கிதம் தெரியாத ஆளுக்கு கட்டி கொடுத்தா என்ன பண்ணலாம்? நான் படுத்துமா? அத பெருசா போட்டீங்களே ஸ்லைடு, அது போதாது. அவ சத்தம்தான் கேக்குது, மருது சத்தத்தையே காணுமே. கொஞ்சம் இருங்க, இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க, கிளைமேக்ஸ் என்னன்னு பாக்கலாம். பொழுது முடிஞ்சு பொழுது போனா இந்த வீட்டை பாக்குறதே உங்களுக்கு ஒரு பொழப்பா போச்சு. அட சும்மாரியா, புள்ளைய வச்சு போட்டி விட்டு அவ சினிமாவுக்கு போயிருக்கா, பொறுத்தது போதும் பொங்கி எழுவான்னு பார்த்தா அவள்ல மனோர அவசனம் பேசுற. இந்த ஊர்ல ஒரு வம்பு தும்புனா பேட்ட ரவுடிகளை எல்லாம் பொடிப்பொடி ஆக்குறவரு இந்த நாக்கு பூச்சிக்கிட்ட நடுநிலையில சாவறாரு. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருந்தா உனக்கு இதெல்லாம் தெரியும். நீ அர்த்தராத்திரில ஐட்டத்தை தள்ளிட்டு வந்த கேஸ் உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது? இங்க புகஞ்சா அங்க எரியும், இங்க அடிச்சா அங்க துடிக்கும். ஏடி ரசம் தண்ணியா இருக்குது? அறிவட்ட முண்டம் தண்ணியா இருக்கிறதுனாலதான் ரசம், கெட்டியா இருந்தா அது குழம்பு. இது எனக்கு தெரியாதா? சினிமாவுக்கு போன என் தங்கச்சி ஸ்லைடு போட்டு அவமானப்படுத்திருக்கா இவ அண்ணன். வத்சலா போன்ல ஓன்னு அழுகுறா. ஓன்னு அழுகுறது பிடிக்கலன்னா போன கட் பண்ண வேண்டியதானே. நான் ஏன் போன கட் பண்ணும்? கால கட் பண்ணா மூலி ஆயிடுடா மூதேவி. என்னங்க இந்த கதவை கொஞ்சம் சாத்துங்களா? சரி. ஐயோ உள்ள வந்து சாத்துங்க. குழந்தை வெளியே படுத்திருக்க. ஐயோ இந்த காப்பிலேயும் மழையிலும் கூட புரியலையா உங்களுக்கு? உள்ள வந்து சாத்துங்க. நான் எப்படி வெளியே போறது? எல்லாம் அப்புறம் போகலாம். என்ன நீங்க தியேட்டர்ல வந்து அவசரமா கூப்பிட்டீங்களா? நானும் வேக வேகமா வந்த கால் அடிபட்டுருச்சுங்க. அங்க மருந்து இருக்கு எடுத்து போடுங்க. எங்க? இங்க. மம்மி மம்மி. யோ ஏடி ஸ்கூலுக்கு போயிட்டு வர டாடா. யோ என்ன ஏடி தொந்தரவு பண்ற ஏமா பைப்பல மவளே பா. டாடி டாடி அம்மா உங்கள ஏமானு கூப்பிடுறாங்களே ஏன்? உங்க அம்மாவுக்கு ராத்திரில நான் ராஜா, பகல்ல ஏம. போலாம். Congratulations, madam. Mrs. Hello. Geeta. Thank you. Miss Maithili. Hello. Thank you very much. Hello. Mr. Achyudan. Miss Komala. Thanks. Hello. Miss Gopal. Miss Stella. Hello. Mr. Arjunan. Thank Mr. you. Mr. Arun Kumar. Hello. Congratulations. And Miss Sumati. Thanks. Na vela paatha indha edathiliye na officer avarudhu enakku romba perumaiya irukku, sandoshama irukku. இந்த நாட்டுல எல்லா பேரும் சொந்த வீடு கட்டிட்டானுல, வீடு கட்டி வச்சிருக்கோம், வாடகைக்கு ஒரு பய வர மாட்டேங்கிறானுளே. இப்ப எப்படி வீடு தேட போறீங்க? கவலையே படாத, போட பாரு. எங்களுக்கு வாடகைக்கு வீடு தேவை, விருப்பம் உள்ளவர் காரை நிறுத்தவும். நிறுத்துங்க நிறுத்துங்க. யாரு அது? நிறுத்துங்க நிறுத்துங்க. சத்தப்படி தப்பு எது? நாங்க முறையான பாதையில போய்கிட்டு இருந்தோம், நீங்க மறந்தவர் இங்க வந்து விழுந்துட்டீர். கிபி 1943 காரக்குடியில பிறந்தேன், கும்பகோணத்துல வளர்ந்தேன், மெட்ராஸ்ல படிச்சேன், திருச்சியில தொழில் தொடங்கினேன், கும்பகோணம் கொழுந்தவத்துல சரியில்லைங்கிறதுக்காக சம்பந்தத்தையே வேண்டாண்டிட்டேன், புட்பால்ல விக்கெட் கீப்பரா இருந்து சேம் சைடு கோல் போட்டேன், பல்லாவரத்துல பல்லாங்குழி விளையாடினேன், பாண்டிச்சேரியில பாண்டி விளையாடினேன், தாம்பரத்துல தாயக்கட்டை விளையாடி 8 பேரை வெட்டினேன், மீறி போல உங்களையும் வெட்டுவேன். இதை விட நீங்க என்ன காரை ஏத்தியே கொன்றுக்கலாம். சட்டப்படி தப்பு எது? என்ன கொலை செய்ய சொல்லி தூண்டுறது சித்தப்பா? என்னம்மா? வாங்க. சரி ஐயா, கஷ்டத்திலயும் ஒரு சந்தோஷங்கிற மாதிரி நீங்க வீடு தேடி அலையறீங்க, அத நான் தீர்த்து வைக்கிறேன். வீட்டுக்குள்ள ஜந்துக்களாலும் ஜீவராசிகளாலும் இம்ச கிடையாது, அதாவது கொசு தொல்லை கிடையாது, மூட்டைப்பூச்சி கடிக்காது. இருக்கிறது ஒரே ஒரு பிரச்சனை தான். மம்மி மம்மி அப்பிள்க்கு முதல்ல என்ன வரும்? சனியனே உங்க அப்பா தான் படிச்சு கிழிச்சிருக்காருல, அவர்த்து போய் கேளு. அது இதான், கத்துறது எதிர் வீட்டுக்காரி, கேட்டுக்கிட்டு இருக்கிறது அவ பொண்ணு, ஆட்டிக்கிட்டு இருக்கிறது அவ புருஷன். டாடி டாடி அப்பிள்க்கு முதல்ல என்ன வரும்? முதல்ல செடி வரும், அப்புறம் மரம் வரும், அதுக்கப்புறம் காய் வரும், கடைசியாதமா ஆப்பிள் வரும். பாத்தீங்களா, இப்படி ஏகப்பட்ட நகைச்சுவை காட்சிகள், சோக காட்சிகள், சண்டை காட்சிகள் எதிர் வீட்டுல நடந்துகிட்டே இருக்கும். இங்க நீங்க குடி வந்துட்டீங்கன்னா சினிமா படமும் பார்க்க வேண்டாம், டிவியும் பார்க்க வேண்டாம், எவ்வளவு காசு மிச்சம்? மிச்சத்துல வச்சுக்கலாமா? கிளாஸ் நான் கொண்டாறேன், சரக்கு நீங்க தான் கொண்டாடணும். அப்ப நான் அட்வான்ஸ்ல கழிச்சுக்குவேன். கழிச்சுக்கோ.
நீங்க தான் புதுசா குடி வந்திருக்கீங்களா? ஆமா, நீ யாருமா? நான் எட்டு வீட்ல இருக்கேன். ஆஹா, உங்களுக்கு ஏதா ஹெல்ப் வேணுமா? அடே அப்பா, நீ பெரிய மனுஷி, எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா? வா 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 வா. உட்காரலாமா? ரொம்ப அழகா பேசுறியே, உன் பேர் என்னமா? எனக்கு ரெண்டு பேரு. அப்பா ஒரு பேர் கூப்பிடுவாங்க, அம்மா ஒரு பேர் கூப்பிடுவாங்க. சட்டப்படி தப்பு. எது? பெத்த குழந்தைய பொண்டாட்டி ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறது, புருஷன் ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறது. நீங்க சும்மா இருங்க சித்தப்பா. ஆமா, உன்ன உங்க அம்மா என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, அப்பா என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க? அப்பா வந்து குட்டின்னு கூப்பிடுவாங்க, அம்மா வந்து சாரதான்னு கூப்பிடுவாங்க. அட, என் பேர் கூட சாரதாதா? உங்க டாடிக்கு சாரதாங்கிற பேர் பிடிக்காதா? ஏ, அது டாடி தான் பேர் வச்சாங்க, அதனால கூப்பிட மாட்டாங்க. சட்டப்படி தப்பு. எது? சட்டத்தை போடுறவனே அத மீற மாதிரி பேரு வச்சவனே அத கூப்பிடாம இருக்கிறது பெரிய தப்பு. ஏன் உங்க அப்பா உன்ன சாதாரண கூப்பிடல? தெரியலையே, இங்க அப்பா கிட்ட கேட்டு சொல்றேன். இத பாரு. தேங்க் யூ ஆண்டி. உங்க வீட்ல பொம்மை எல்லாம் இருக்கா? நிறைய இருக்கே, நீ அப்ப வேணா அந்த விளையாடலாம். தேங்க் யூ ஆண்டி. ஏண்டி இன்னும் தூங்கல? எனக்கு ஒரு டவுட். என்ன? நீ வந்து என்ன சாரதான்னு கூப்பிடுற, அப்பா வந்து குட்டின்னு கூப்பிடுறாரு. எனக்கு பிடிக்கிறது அந்த ஆளுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அந்த ஆளுக்கு பிடிக்கிறது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதான். ஏன் உனக்கு பிடிக்கிறது அப்பாக்கு பிடிக்க மாட்டேங்குது? பொருத்தம் இல்லாம கட்டி வச்சிட்டாங்களே, அதான் பிடிக்கிறது இல்ல. ஏன் பொருத்தம் இல்லாம கட்டி வச்சிட்டாங்க? எல்லாம் என்னோட விதி. விதினா என்ன? நாம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. நீ என்ன நினைச்ச? நான் என்ன நினைச்சேன்? பெரிய ஆபீசரா, அழகா இருக்கிறவனா, ஸ்டேட்டஸ் உள்ளவனா பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். எல்லாம் என் தலைவிதி. உங்க அப்பா கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிழவன். எங்க அப்பனை தான் சொல்றேன், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இந்த அப்பன் காரணங்களை நம்பவே நம்பாத. எல்லா அயோக்கிய பசங்க கௌரவம் பாக்குறவனுங்க. தான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால இருப்பாருங்க. நான் சொல்றத நல்லா கேளு, நல்லா படி. பெரியவளானதும் அழகா இருக்கிறவனா, சொத்துள்ளவனா, நல்லா படிச்சவனா பார்த்து சைட் அடிச்சு காதலி. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு தப்பி தவறி பெரியவங்களை பார்த்து கேட்டுறாத. நேரம் அவங்க கிட்ட போய் யோ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லையான்னு கேளு. மாட்டேன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்க, கத்தி எடுத்து ஒரே குத்து. என்னடா சொல்றது? என்னம்மா, அம்மா பக்கத்துல படுத்துக்கலையா? போங்கப்பா, அம்மா கெட்ட அம்மா, தப்பு தப்பா சொல்றாங்க. நீங்க தானே எனக்கு சாரதான் பேர் வச்சீங்க. ஆமா, பின்னையா கூப்பிட மாட்டீங்க நீங்க? உங்க பேர் என்னங்க? சாரதா. எப்ப கொடுப்பீங்க? டிசம்பர் 27. டிசம்பர்? இது ஜனவரி மாசங்க, எனக்கு பொங்கலுக்கு டிரஸ் வேணும். பாஸ், அம்மா பொங்கலுக்கு வேணும் சொல்றாங்க. மேடம், நீங்க இந்த ஊருக்கு புதுசு போல இருக்கு. உங்களுக்கு முன்னாடி ரொம்ப பேர் ஆர்டர் கொடுத்திருக்காங்க, நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். எங்க கடையில தச்சு போட்டுக்கிறது கௌரவம்னு நினைச்சீங்கன்னா இவ்வளவு ஹவ் டு வெயிட். அதர்வைஸ் டேக் இட் பேக். தேங்க் யூ. கடைக்கு முதலாளி, அவனுக்கு இங்கிலீஷ் வேற இங்கிலீஷ். மேடம், உங்க துணி நான் தச்சு கொடுக்குறேன். உங்க கடை எங்க இருக்கு? அதான் என் கடை. ஏயா, அதுவா உன் கடை? ஆமாங்க. ஏயா, அதுக்கு எங்க துணி தான் கிடைச்சதா? நான் இது வரைக்கும் புது துணியே தச்சது இல்லைங்க. என்னை நம்பி யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தீங்கன்னா இருக்கும். நான் தச்சு கொடுக்கறதுல உங்களுக்கு திருப்தி ஏற்பட்டா அப்புறமா காசு கொடுங்க. துணி வீணா போயிடுச்சுன்னா எனக்கு தருவியா? பழைய மிஸ் ஆச்சுன்னு பாக்குறீங்களா? பழைய பேனாவில புது கருத்து எழுதுறது இல்லையா? பேசுறதெல்லாம் வக்கனையா தான் பேசுறா, ஆனா துணி தர முடியாது. வாங்கடி போலாம்.